ओम नमो भगवते श्री रमणाय श्री अरुणाचलम। इन्रु शंकर जयंती, आदि शंकररे पिरंद दिनम जयंती। इंद नन्नाडिले नाम भगवानीन भगवान श्री रमण महर्षिगळिन अष्टोत्तरत्तिल उल्ल 35वद नामावि पार्पोम। ओम चूर्णिताखिल विभ्रमाय नमः। ओम चूर्णिताखिल विभ्रमाय नमः। இந்த 35வது நாமாவில் பகவானை அனைத்து விதமான மனமயக்கங்களையும் மாயையையும் தவிடு பொடியாக்கியவர், அழித்தவர் என சொல்லப்பட்டிருக்கிறது। இது பகவானுக்கு எத்தனை அருமையாக பொருந்துகிறது। விப்ரமா என்றால் கொடிய மனமயக்கம், மனப்ரம்மை என்போமே அது। அகில விப்ரம எல்லா விதமான மனமயக்கங்களையும், சூர்ணித பொடி பொடியாக்கியவர் அல்லது அழித்தவர் பகவான் மதுரையில் மரண அனுபவத்தின் வாயிலாக தன் உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்த அந்த க்ஷணமே அனைத்து மனமயக்கங்களிலிருந்தும் விடுபட்டவரானார். என்ன மனமயக்கம்? ஒன்று, நான் இந்த அழியும் தேகம் என்ற மயக்கம். இரண்டு, தேகத்தை ஆசிரித்து நான் என்ற அகங்காரம் எழுந்தவுடன் நமக்கு அயலாக ஒரு நாமரூப உலகத்தை நானாவாக கற்பனை செய்து கொள்கிறோமே, அது இரண்டாவது மயக்கம். மூன்று, அந்த பொய் உலகத்திலும் சிலவற்றை இன்பம் தருவதாக எண்ணி விரும்புகிறோம், வேறு சிலவற்றை துன்பம் தருவதாக நினைத்து வெறுக்கிறோமே, அந்த விருப்பு வெறுப்பு நான் எனது என்கின்ற மனமயக்கம். நான்காவதாக, அதிலிருந்து வரும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மதிமயக்கங்கள். இதைத்தான் காமினி, காஞ்சனா, கீர்த்தி என்று கூட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார். இப்படி எத்தனை எத்தனையோ மதிமயக்கங்கள், ஆனால் அனைத்து மதிமயக்கத்திற்கும் மூலமானது நான் தேகம் என்ற மதிமயக்கமே, அதுவே முதல் மயக்கம், ஃபர்ஸ்ட் சின். அதிலிருந்து முளைத்தெழும்புவதுதான் மற்ற மதிமயக்கங்கள். பகவான் அழியும் தேகம் நான் அன்று, அழியாத ஆன்மஸ்வரூபம் என்று அன்றே உணர்ந்து விட்டார். அனைத்திற்கும் ஆதாரமாகிய பூரண சத்ஸ்வரூபம் நான், அனைத்தையும் ஒளிர்விக்கின்ற சித் ஸ்வரூபம் நான், எல்லையில்லா ஆனந்த ஸ்வரூபம் நான் என்று தன்னை உணர்ந்த அன்றே அனைத்து மதிமயக்கங்களிலிருந்தும் பகவான் விடுபட்டு விட்டார். அதிலிருந்து எந்த தடுமாற்றமும் இல்லாதவராய், எந்த சுழியிலும் சிக்காதவராய், பூரண சுதந்திரராய் பகவான் இருந்து வரலாயினர். இதைத்தான் சூர்ணிதாகில விப்ரமாய நமஹ என்று அனைத்து மனமயக்கங்களையும் தவிடு பொடியாக்கியவர் என இங்கு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்ம விசார நல்லுபதேசம் வழங்கி அவர்களுடைய ஐயப்பாடுகளையெல்லாம் நீக்கி தன்னைப் போலவே அச்சலமாக செய்து அவர்களுடைய மனமயக்கங்கள் யாவையும் தவிடுபொடியாக்கியவர். அப்படி பார்த்தாலும் சூர்ணிதாகில விப்ரமாய நமக என்று பகவானை அனைவரின் மனமயக்கங்களையும் போக்கியவர் எனக் கொண்டாடலாம். பகவானுடைய சந்நிதி விசேஷ மாத்திரத்திலேயே, அவருடைய திரு கண்ணோக்க மாத்திரத்திலேயே மனமயக்கங்கள் அகலப்பெற்ற அடியவர்கள் எத்தனை எத்தனை பேர். இதுதான் உண்மையான சித்தி. இப்படி எல்லோருடைய மனமயக்கங்களையும் தவிடுபொடியாக்கிய பகவானே, உங்களுடைய குழந்தைகளாகிய
எங்கள் மீதும் கருணை கொண்டு எங்களுடைய மன இருளையும் மனமயக்கங்களையும் நீக்குவீர்களாக என நாம் சதா மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். ஓம். அடுத்து 36வது நாமம். ஓம் வேத வேதாந்த தத்துவ ஞாய நமஹ. ஓம் வேத வேதாந்த தத்துவ ஞாய நமஹ. வேத வேதாந்தத்தின் உட்பொருளை உணர்ந்தவர் என இங்கு பகவானை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி துதி செய்திருக்கிறார். வேதம் என்றால் நமக்கு தெரியும், 4 வேதங்கள். வேதாந்தம் என்றால் அதனுடைய அந்தமாகிய உபநிடதங்கள் என்பதே இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. தத்துவஜ்ஞ என்றால் அந்த உபநிடதங்களின் தத்துவத்தின் நுட்பத்தை உட்பொருளை அறிந்தவர் என பொருள். நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல பகவான் எந்தவித வேத வேதாந்த நூல்களையும் வாசிக்கவில்லை, எந்தவித ஆன்மீக சாதனைகளையும் செய்யவில்லை. எடுத்த எடுப்பிலேயே மகாசக்தி நிபாத்தேன, அந்த தெய்வீக சக்தியின் அனுகிரகத்தால் முடிந்த முடிவான தன் ஸ்வரூப உண்மையையே, அதுவே அனைத்திற்கும் ஆதாரமாகிய பிரம்மஸ்வரூபம் என்பதனையே அபரோக்ஷமாக நேர் அனுபவமாக பகவான் உணர்ந்து விட்டார். வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் சொன்னாரே, அதுபோல அந்த அகமகம் என ஸ்புரிக்கும் அந்த ஆன்மஸ்வரூபமே எல்லா வேதங்களிலிருந்தும் அதனுடைய அந்தமான உபநிடதங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்பதால் அதனை எடுத்த எடுப்பிலேயே பகவான் உணர்ந்து விட்டபடியால் உண்மையில் எதனையும் படிக்காமலேயே அனைத்து வேத வேதாந்த நூல்களையும் படித்தவராகிவிட்டார். பிரம்மம் என்கின்ற வார்த்தையை கேள்விப்படாமலேயே பிரம்ம ஞானியாக விட்ட அதிசய மகான் நம்முடைய பகவான். ஆனால் ஒரு சத்குரு என தகுதி பெற வேண்டி பிரம்மனுஷனாக இருந்தால் மட்டும் போதாதே, அவன் ஸ்தோத்திரனாகவும் அதாவது ஸ்ரோத்திரனாகவும் வேத வேதாந்த நூல்களை அதன் நுட்பங்களை கற்றுணர்ந்தவனாகவும் இருக்க வேண்டுமே. அப்பொழுதுதானே அவன் தன்னை நாடி வரும் சாதகர்களின் அறிவு தாகத்தை தீர்க்க முடியும், அவர்களுடைய ஐயப்பாடுகளை நீக்க முடியும் என எண்ணித்தானோ என்னவோ அருணாச்சல பரமாத்மா ஒரு அற்புத ஏற்பாட்டினை செய்தது. பகவான் மலைமேல் இருந்த காலம் தொட்டே அவருடைய அருமை பெருமைகளை உணர்ந்த ஞான வேட்கை கொண்ட சாதகர்கள் அவரை தேடி வரலாயினர். அவர்களுள் சிலர் ஒரு சில ஞான நூல்களை கொண்டு வந்து பகவானிடம் காட்டி அதில் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என தங்களது சந்தேகங்களை ஐயப்பாடுகளை பகவானிடம் கேட்கலாயினர். பகவானோ எந்த நூல்களையும் வாசித்தவர் அல்லர், பெரிய புராணத்தை தவிர. ஆனால் அன்பர்கள் கொண்டு வந்த வேதாந்த நூல்களை வாசிக்க வாசிக்க அதில் தன்னுடைய அனுபவங்களையே விவரித்திருப்பதாக கண்டு வியந்த பகவான், அது தன்னுடைய நேர் அனுபவமே ஆகையால் எல்லாவற்றையும் க்ஷண நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இப்படி அருணாச்சல பரமாத்மன் அன்பர்களை அனுப்பி வைத்து அவர்களை சந்தேகங்கள் கேட்க வைத்து தன் அருட்குமாரனுக்கு அனைத்து வேதாந்த நூல்களின் நுட்பத்தையும் உணர்த்திவிட்டது. அருணாச்சலன் அருள் விசித்திரம் என்ன! அதனால் பகவான் உண்மையான வேத வேதாந்த தத்துவஞானாகவே விளங்கினார். எவ்வளவு நுட்பமான சிக்கலான கேள்விகளுக்கும் வேதாந்த நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி விளக்கலானார். அவரிடம் மற்றொரு அற்புத தெய்வீக சக்தி அதாவது சித்தி இருந்தது. அவர் ஒரு விடயத்தை மேற்கோள் காட்ட வேண்டி எந்த புத்தகத்தை ஒரு புரட்டு புரட்டினாலும் சரியாக அந்த விடை இருக்கும் பக்கம் திறக்கலானது. இது பல சமயங்களிலும் அன்பர்கள் கண்டு வியந்த அற்புதம். இதையெல்லாம் தாண்டி எல்லா அறிவையும் ஒளிர்விக்கின்ற அந்த பூரண நல்லறிவாக இருக்கும் மகா ஞானிக்கு எதுதான் விளங்காமல் போகும்?
அடுத்து 37வது நாமா. இது மிகுந்த அழகான நாமா. ஓம் சின்முத்ரினே நமஹா. ஓம் சின்முத்ரினே நமஹா. அதாவது சின்முத்திரையாக திகழ்ந்தவரே போற்றி. ஆதி குருவாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தன்னுடைய பக்குவிகளாகிய அருட்சீடர்களுக்கு வாக்கால் எந்த உபதேசமும் செய்யாமல் மௌனமே உருக்கொண்டு ஒரு கையால் சின்முதிரை மட்டும் காட்டி ஞானோபதேசம் செய்ததாக புராணங்கள் சொல்லும். ஆனால் நம் அருட்குருவோ அப்படி சின்முத்திரை கூட காட்டியதாக கதைகளோ படங்களோ இல்லை. அப்படிப்பட்ட பகவானை சின்முத்ரினே நமஹா என எதற்கு துதி செய்ய வேண்டும்? சமகாலத்தில் திருக்கோவிலூரில் தபோவனத்தில் அருள்வாளித்து வந்த ஸ்ரீ ஞானானந்த சத்குருவை அப்படி போற்றி துதி செய்தாலும் நியாயமாக இருக்கும். அவருடைய ஆசிரமத்தில் இருக்கும் படங்களில், அதாவது போட்டோஸ்களில், அவர் குழந்தை சிரிப்புடன் ஒரு கையால் உன் சுமைகளையெல்லாம் கவலைகளெல்லாம் என்னிடம் தந்துவிடு, ஒப்படைத்து விடு என காட்டுவதும், மறு கையால் அழகாக சின்முதிரை காட்டி சிரிப்பதும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அற்புத காட்சி. ஆனால் பகவானை ஏன் சின்முதிரனே நமஹா என சொல்ல வேண்டும்? நம்முடைய பகவான் அப்படி சின்முதிரை காட்டி அருள் பாலித்ததாக எந்த கதைகளும் படங்களுமோ இல்லையே. சின்முத்திரை என்றால் ஆள்காட்டி விரலால் கட்டை விரலை தொடுவது போல் காட்டுவதேயாகும். நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி என உணர்த்துவதே சின்முத்திரையின் தாத்பரியம். அப்படி அதுவாகவே இருந்துவிட்ட பகவான் தன்னுடைய இடையராத ஞான நிஷ்டையின் சக்தியால் தன் அருகே அமரும் அருட்சீடர்களையும் அதுவாகவே சமைத்துவிடக்கூடிய வல்லமை படைத்திருந்தமையால் அவரை சின்முத்திரை சொரூபமாகவே திகழ்ந்தவர் எனும் பொருள்படும்படி ஓம் சின்முத்ரினே நமஹா என விஸ்வநாத சுவாமி துதி செய்திருக்கிறார். என்னே அழகு! இப்படிப்பட்ட வல்லமையை விளக்கும் ஒரு அற்புத கதை இருக்கிறது, அதனை பின்னர் நாம் பார்ப்போம். ஆகவே பகவானை ஓம் சின்முத்ரினே நமஹா என்று சொன்னால் அது சால பொருந்தும். சின்முத்திரை சொரூபமாகவே திகழ்ந்தவர் என்றதற்கு பொருள் சொல்லலாம். சர், அடுத்து 38வது நாமா. இதுவும் அழகான ஒரு நாமா. ஓம் திரிகுணாதிகாய நமஹா. ஓம் திரிகுணாதிகாய நமஹா. முக்குணங்களையும் கடந்தவரே போற்றி என்பதாக இங்கே துதி செய்யப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானத்தில் உள்ளும் ஜீவன் தமஸ், ரஜஸ் அல்லது சத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களில் ஏதோ ஒரு குணத்தின் ஆளுமையில்தான் உழன்று கொண்டிருக்கிறான். சோர்ந்து தூங்கி வழியும் போது அல்லது சோம்பேறித்தனத்தில் ஊறி போயிருக்கும் போது அவன் தமோ குணத்தின் பிடியில் இருக்கிறான். ஆசையினால் உந்தப்பட்டு நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என பரபரப்பாக காரியங்கள் இயற்றும் போது, இருமைகளால் சதா அலைக்கழியும் போது ரஜோகுணத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறான். அமைதியாக எந்த ஆரவாரமும் இன்றி தெளிவாக ஆனந்தமாக இருக்கும் சில நொடிப்பொழுதுகளில் அவன் சத்துவத்தில் மிதக்கிறான் என சொல்லலாம். ஆனால் முக்குண மாயையை கடந்து அகங்காரம் அழிந்து தன் சொரூபத்திலேயே எவனொருவன் திளைக்கின்றானோ அவன் முக்குணங்களை கடந்த முனிவனாகின்றான். இங்கே ஒரு எச்சரிக்கை. அவன் உடல் மனதூடாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கும் வரை அவன் முக்குணங்களுடன் அவைகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இயங்குவது போலவே நமக்கு தெரியும். ஆனால் பிளவுபடாத பூரண பரமாத்மாவில் அலைகள் ஓய்ந்த நன்மோன நிறைவு, பேரானந்த பெருவழியில் எதனோடும் சம்பந்தமில்லாத அசங்கனாக, எதனாலும் பாதிப்புறாத சுதந்திரனாக அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் முக்குணங்களில் ஊடாக இயங்கிக் கொண்டிருப்பதாக நாம் கண்டாலும் அதற்கு அப்பால் அவனுடைய இருப்பு எதனாலும் கலங்க முறாததாக, அசைவில்லாததாக, அளவில்லாததாக,
சதா ஒளிந்து கொண்டிருக்கும் என்பது அவனுக்கு மட்டுமே விளங்கும். அவன் குணாதீதன் என்றே போற்றப்படுகிறான். பகவான் சாதாரண மனிதரைப் போல் பேசுவதாகவும் சிரிப்பதாகவும் உண்பதாகவும் உறங்குவதாகவும் காரியங்கள் செய்ததாகவும் காணப்பட்டாலும் அவர் எதிலும் எந்த சம்பந்தமும் இல்லாதவராக குணாதீதராகவே இருந்து வந்தது கண்கூடு. அப்படிப்பட்ட மகான்கள் ஆழ்ந்த சமாதியில் நிச்சலமாக அமர்ந்திருப்பதும் அப்படி அமர்ந்திருந்தாலும் வெளியில் காரியங்கள் செய்வதும் ஏன் சுகிப்பதாக காணப்படுவதும் துக்கித்திருப்பதாக காணப்படுவதும் எல்லாமே ஒன்றுதான். அகங்காரம் அழிந்த நிலையில் நன்மோன பூரண சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் குணத்தின் சேஷ்டைகள் கிடையாது. அவர்கள் முக்குண மாயையை கடந்தவர்கள். அப்படி பார்க்கையில் பகவானை திரிகுணாதிகாய நமகா, அதாவது முக்குணங்களை கடந்தவர் என்பது சால பொருந்தும். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து.